முழு எபிசோட்களையும் இலவசமாக ஜிஃபைல பாருங்க, இப்பவே ஆப்ப டவுன்லோட் பண்ணுங்க. இந்த கற்பூர தேத்து. வெல்கம் ஏஜி. மறுபடியும் இந்த வீட்டுக்கு வருவேன்னு எனக்கு தெரியல, பயமா இருந்தது. ஆனா அவங்க எல்லாரோட அன்பு அக்கறை, அதனால்தான் நான் கேஸ்ல ஜெயிச்சு திரும்பி வந்துட்டேன். தேங்க்யூ. இது எங்க கடமை ஏஜி. நீங்க நல்லா இருந்தாதான் நாங்கெல்லாம் நல்லா இருக்க முடியும். ஏஜி உள்ள வந்துட்டாரு. அப்ப ஹாஸ்னி வெளியே போணுமே. இப்ப பிட்ட போடுறேன் பாரு. ஜெயில இருந்து கூட்டிட்டு வந்த எங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லிட்டீங்க. அப்போ உங்களை ஜெயிலுக்கு அனுப்புன உங்களுக்கு என்ன சொல்ல போறீங்க? யாரு ஹாசினியா? அவளேதான் ஹாசினி. நீங்க வா. ஏஜி இப்போ வெடிக்க போறாரு. உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். ஏ ரூமுக்கு வா. என்னக்கா இதுக்குதான் ரொம்ப ஓடாதீங்கன்னு சொல்றது. இப்படியே துரத்து வரன்னு பார்த்தா ரூமுக்கு கூப்பிடுறாரு. அக்கா உள்ள போய் அவ ஏஜி கை கால விழுந்து இந்த வீட்ல நிரந்தரமா இருந்துட்டானா? அப்படி எல்லாம் நடக்கவே நடக்காது. ஏஜி அப்படி மயங்கவே மாட்டாரு. ஏன்னா அந்த அளவுக்கு அவருக்கு சார்ஜ் ஏத்தி வச்சிருக்கேன். ஹாஸ்னி போன வேகத்துல பெட்டி படிக்கையோட வெளியே வருவா பாரு. கோர்ட்ல என்ன பார்த்தாலே டென்ஷனா இருப்பாரு. என்ன பக்கத்திலே வரவிட மாட்டாரு. இன்னைக்கு என்ன கூலா என்ன பார்த்துட்டு எந்த சண்டையும் போடாம பேசணும்னு சொல்றாரு. ஒருவேளை நான் தான் அவரை காப்பாத்த போறேன்னுங்கிற உண்மைய லாயர் அபிமணி அவர்கிட்ட சொல்லிட்டாரா? சரி என்னன்னா பாப்போம். முழு எபிசோட்களையும் இலவசமாக ஜிஃபைல பாருங்க, இப்பவே ஆப்ப டவுன்லோட் பண்ணுங்க.